எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பின் ரட்சகராம் இயேசு நாமத்தினாலே ஒரு மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டவே மாட்டார் என்று ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வேளை, தேவனாய் நம்மை ஆசீர்வதிக்கும் வேளை வரும்பொழுது ஆண்டவர் நம்மை பதற்றமுள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் பதற்றமுள்ள ஆசீர்வாதங்கள் வந்து என்னால் ஜெபிக்கவே முடியல, இவ்வளவு ராவும் பகலும் ராவும் பகலும் வேலை, என்னால் வேதவாசிக்கவே முடியல, என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, இது செய்ய முடியல, இது செய்ய முடியல என்று பல விதங்களில் நீங்கள் பதறி போயிருந்தால் அது தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு சூழலையும் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் முதல் மெய்யான ஆசீர்வாதம். அதனோடு கூட மற்றெல்லாவற்றையும் தேவன் தருவார். அதுதான் வேதவசனம் சொல்கிறது, அவர் என்னுடைய புல் இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிலையும் என்னை நடத்துகிறார். அவை தேவன் நம்மை புல் இடங்களில் நடத்தும் பொழுது நமக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் கொந்தளிப்பான தண்ணீர் அண்டை தேவன் நடத்த மாட்டார், அமர்ந்த தண்ணீர் அண்டை, அமர்ந்த தண்ணீர் அண்டை, கொந்தளிப்பில்லாதபடிக்கு, எந்த போராட்டம் இல்லாதபடி, நிதானமாய், பயமில்லாதபடி, நிதானமாய் செலவழிந்த மான்கள், இந்த மிருகங்கள் போய் இந்த ஆற்றின் ஓரமாய் போய், அல்லது இந்த ஏதோ ஒரு குளத்தின் ஓரமாய் போய் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது பயந்து கொண்டே குடிக்காது. இங்கே திரும்பி அங்கே திரும்பி இந்த கண்களை பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்கு, ஏன் தெரியுமா? திடீரென்று பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கிற ஒரு முதலை வேகமாக எங்கேயோ ஒளிந்திருந்து, கண்ணில் மாத்திரம் பார்த்தது நானலுக்குள்ளாய் சேற்றுக்குள் ஒளிந்திருந்த நான் அந்த கண்கள் வழியை பார்த்து டக்குன்னு வந்து பிடித்து அதை தண்ணீருக்குள் ஒழித்தரும். அது பயந்து 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 தண்ணீர் குடிக்கும். அப்படிப்பட்ட பயமும் பதற்றமும் உள்ள ஆசீர்வாதத்தை தேவன் தரவே மாட்டார். நீங்கள் நிதானமாக ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நீங்கள் முதல் ஜெபிப்பீங்க, நல்லா வேத வாசிப்பீங்க, நல்லா தியானிப்பீங்க, கர்த்தருக்காய் ஓடுவீங்க, கர்த்தருக்காய் உழைப்பீங்க. இந்த ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் மற்றெல்லாம் கூட கர்த்தர் தருவார். சரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் 23 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பல 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 விதமான பாடுகள் வந்தால் கூட தேவன் பல 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 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம கை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், தாய் என்னை கர்ப்பந்தரித்து அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தானே கர்த்தர் சொல்கிறார், நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பு தானே நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றினேன் என்று சொல்லி எருமையா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது பெரிய ஒரு ஆசீர்வாதம். தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குறார். யோபு சொல்கிறார், எனக்கு சத தோல் எலும்புகள் எல்லாம் உருவாக்கி எனக்கு தயவும் பாராட்டினேன், சுபத்திரமாய் வந்து பிறக்கிற பாக்கியத்தை தருகிறார். அன்பார் தேவடைய பிள்ளைகளே, பிறகு வாழ்க்கையில் பல பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள் என்று பல பல காரியங்களை நாம் அனுபவி, ஆனால் அதே வேளையில் பல ஆசீர்வாதங்களையும் தேவன் தருகிறார். நல்ல படிப்பை தருகிறார், நல்ல வளர்ச்சியை தருகிறார், நல்ல ஞானத்தை தருகிறார், நல்ல வேலையை தருகிறார், நல்ல குடும்பத்தை தருகிறார், நல்ல மனைவி பிள்ளைகளை கத்த தருகிறார், நல்ல கை நிறைய சம்பளம் அல்லது நல்ல ஆசீர்வாதமான வியாபாரத்தை தருகிறார், நல்ல ஆராதனை தருகிறார், நல்ல நன்மை தருகிறார். இப்படி ஏராளமான நன்மைகளை எல்லா உபத்திரவங்கள் பாடுகள் நடுவில் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதம், உலகத்தில் கொடுக்கப்படுகிற சக்கல விதமான ஆசீர்வாதங்களின் ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதம் ஒன்று உண்டு உலகத்தில் வாழும் பொழுது. என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கூட இருப்பதுதான் உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களிலும் மேன்மையான ஆசீர்வாதம். சகலவற்றையும் சகலவற்றாலும் நிரப்புகிறவர் கூடவே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்கள், சகலவற்றையும் சகலவற்றால் நிரப்புகிறவர். கடந்த நாட்கள் தியானித்தோம்,
யோசபாத், ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவன் மோவாபியரோடு யுத்தம் பண்ண போகும்போது தண்ணி இல்லை. அவர்கள் நாங்கள் சாக போகிறோம், எல்லாரையும், எல்லா ஜனங்களும் சாக போகிறாங்க, எல்லா சோல்ஜர்ஸ் சாக போகிறாங்க. அப்போ எலிஷா, நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னான். அடுத்த நாள் காலையில் அவன் எழுப்பி பார்த்த பொழுது அந்த தேசம்ன்ற வசனம் போட்டிருக்கு. அந்த தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள் என்று வேதத்தில் நாம் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவை ஆண்டவர் அதை நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார், அதை நிரப்பினார் ஆண்டவர். என்ன காரணம்? கர்த்தர் கூட இருந்ததுதான் காரணம். அவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த வேளையிலே, எந்த நேரத்தில், எந்த நாளில, எந்த நாளிகையிலே உங்களோட வாழ்க்கையிலே அந்த நிறைவு தேவையோ, அந்த நிறைவு தேவையோ. ஆண்டவர் பெரிய மீட்டிங் நடத்துகிறார், பெரிய முகாம் மாதிரி, மூன்று நாள் முகாம் நம்மெல்லாம் நடத்துகிற மாதிரி, மூன்று நாட்கள் ஜனங்கள்லாம் தங்களை மெய்மறந்து ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவ்வளவு தேனிலும் மதுரமாய் வார்த்தை அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பிறகு ஆண்டவர் சொல்ல, அவளை அனுப்பிடுங்க, ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. எப்படி சாப்பாடு கொடுக்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? அந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, என்ன இப்போ உங்கள்கிட்ட இருக்கு? அதில் பாருங்கள், ஒரு பையன் இருந்தால் அதில், அதில் கூட சில பேரில் ஒரு நல்ல பையன் இருக்க தான் செய்கிறான். இல்லாமல் இல்லை, அங்கங்கே கத்தர் ஒருத்தரை வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட இருதய முடியவில்ல. எலியாவுக்கு ஒரு சாரிபாத் விதை வச்சுருந்தார், எலிஷாவுக்கு ஒரு சுனாமியில் வச்சுருந்தார், ஆண்டவருக்கு ஒரு சிறு பையனை வச்சுருந்தார் ஆண்டவர். ஐந்து அப்போ ரெண்டு மீது, இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதா என்ன? தெரியும் ஆண்டவர் நல்லா. அஞ்சு அப்போ ரெண்டு மீன்தான் இருக்கு. கத்தர் அதை நிரப்பினார், அதை நிரப்பினார். அன்பான தேவட பிள்ளையிலே, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர் தான், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவை அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். வேதவசனம், நீங்கள் அவரோடு கூட இருந்தார் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களையும் விட்டு விடுவார். அவை அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவரோடு கூட இருக்க வேண்டுமா என்றால், ஒரு நாள் சொல்கிறார் ஆண்டவர், சகிவை இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணுறான் பாருங்கள் சகை. ஆண்டவரே, நான் தகாத விதமாக வாங்கியிருந்தான், நான் அறுத்தியாக திருப்பி கொடுத்துட்றேன், என்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்துறேன், ஏழையில் கொடுக்குறேன், எப்படி என்ன ஒரு கிரியை நடக்குது பாருங்கள். ஆண்டவர் ஒன்று சொல்லு, நான் தங்குறேன்னு தான் சொன்னார். அவன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அநேக காரியங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், வேறு வழியே இல்லை. அநேக காரியங்கள் அது வெளியேற்றப்பட வேண்டும். அது வெளியேற்றப்பட்டால் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் சகலவற்றையும் சகலவற்றாலும் அவன் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, சாப்பாடு இல்லையா, ஆண்டவர் நிரப்பினார். தண்ணி இல்லையா, கர்த்தர் நிரப்பினார். இறைச்சி இல்லையா, தேவன் நிரப்பினார் ஆண்டவர். என்ன வேண்டும்? தேவன் எல்லாவற்றாலும் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் கூட இருக்கிறான். அவை ஆண்டவரோடு கூட இருப்பதில்லை. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தை விழுந்து பணிந்து, தெய்வமே, இந்த நாள் முழுவதும் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூடவே இருங்க ஆண்டவர் சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கூட வந்து உங்களை அற்புதம் செய்வார். God bless you. கர்த்தருடைய ஆசு, தெய்வத்துடைய கிருபையின் கரம், தயவுள்ள கரம், மாறாத கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் பார்க்கணும். தேவாதி தேவன், சர்வ வல்லவர், கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணிடும். கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.